இன்றைக்கி நாம் எறா புட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை அரை கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இது அரை கிலோ எறா தோலோடு தான், உரிச்ச பிற உள்ளது தான் இது இவ்வளவு. இதை வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூணும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பால் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு அரை கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு பவுடர் பெப்பர் பவுடர், அப்புறம் எண்ணெய், இவ்வளோ தான் நமக்கு தேவை. நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். பத்திரம் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு இப்படி இப்படி ஊற்றிக்கலாம், போதும், இவ்வளோ போதும். நம்ம முதல்ல கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு பால் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், நல்ல போட்டு பூண்டு கொஞ்சம் வாசனை வந்த உடனே நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். இந்த பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகு கொடுக்கணும்னா மிளகு பிடிச்ச வேண்டாம்னு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் வேண்டாம். இப்போ மிளகாய் வாசனை வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெங்காயம் போடுவோம். நம்ம வேக வச்சு ஒன்றுமே இல்லை, வெறுமனே கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, இற உடனே வந்துடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான். இந்த மாதிரி அரைச்சிக்கணும், நல்லா அரைப்பட்டுறணும், அவ்வளோதான். இந்த பீஸ் எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்குச்சு, நம்ம நல்லா ப்ரௌனாக வதங்க வேண்டாம், ஓரளவு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தாலே போதும். இப்போ நீங்கள் இறாவை போட்டுருங்க. போட்டு நீங்கள் டீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் பிடிக்கும் கீழே, நீங்கள் அப்பப்போ கிளறிக்கோங்க, கொஞ்சம் மூடி வச்சு வேக விடுங்க. அப்பப்போ இப்படி எடுத்து கொஞ்சம் கிளறிக்கோங்க. இந்த உதிர்ந்து வரது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உதிர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த தேங்காயை போட்டுருங்க. நம்ம அரைக்கு தேங்காய் வச்சிருப்போம், இந்த தேங்காய் போடுங்க, தேங்காய் பெப்பர் ரெண்டையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் சிம்மில் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்னும் நல்லா உதிர்ந்து இந்த உதிர்ந்து வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னும் நல்லா உதிர்ந்து வரும். நம்ம தேங்காய் போடுறதே அதுக்காக தான், தேங்காய் போட்டால் டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா உதிர்ந்து வரும், அதுக்காக தான் புட்டு மாதிரியே வந்துடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி அடுப்பில் சிம்மில் வச்சுருவோம். இப்போ ஒரு தடவை எடுத்து கிளறி பாருங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் போதும், அவ்வளோ இதுக்கு மேலே சேர்க்காதீங்க. நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், அந்த வாசனை வரும், இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும்.
கொஞ்சம் நல்லா சிம்மில் கொஞ்சம் நேரம் கூட கொஞ்ச நேரம் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சிம்மில் எவ்வளோத்துக்குள்ள போடுங்களோ அவ்வளோத்துக்குள்ள நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தடவை எடுத்து கிளறி பாருங்கள். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் போதும், அவ்வளோ இதுக்கு மேலே சேர்க்காதீங்க. நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், அந்த வாசனை வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். கொஞ்சம் நல்லா சிம்மில் கொஞ்சம் நேரம் கூட கொஞ்ச நேரம் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சிம்மில் எவ்வளோத்துக்குள்ளே போடுங்களோ அவ்வளோத்துக்குள்ளே நல்லாயிருக்கும். கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னு அர்த்தம்.